வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். வாயில் வச்சதுமே கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருக்கிற குதிரவாலி மிளகு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கொத்து தான் பண்ணியிருக்கேன். அரைக்கப் பாசிப்பருப்புக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். இது அப்படியே வந்து குக்கரில் ஸ்டீம் பண்ணிவிட்டு நல்லா 2 விசில் கத்தினோடனே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். மலர வெந்திருக்கணும். இப்போது கொஞ்சமான புளி தண்ணியில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் வறுத்து அரைச்ச சாம்பார் பொடியும் 1 டீஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு உப்பு நல்லா கொதிக்க வச்சு தாளி போட இறக்கி சுட சுட ரெடி பண்ணியாச்சு. முதல்ல சைட் டிஷ் ரெடி பண்ணாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குதிரவாளி அரிசியை வந்து நான் 1 டம்ளர் நல்லா மேலே வரைக்கும் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, பாதி பாதி நம்ம பொங்கல் சாதாரண அரிசியில் செய்யும் போது போடுவோம், இந்த மாதிரி வந்து ரேஷியோ எடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கூட பருப்பு சேர்க்கும் போது ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதுக்கு நல்லா 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மில்லட் எப்பயுமே வந்து சீக்கிரமாக இறுகிடும். குக்கர் 4 விசில் கத்தி ஆறின உடனே நல்லா குழைய வெந்திருக்கிறதுக்கு மேலேயே உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு மிளகு, சீரகம், நெய்யில் 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய், அதில் 1/2 கப் தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சு இதில் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியோடு சேர்த்து இந்த தாளிப்பை மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளோ அவர்ஸ் ஆனாலும் அது இருக்காமல் நல்லா தள தளன்னு தளர இருக்கும். இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக பொங்கல் இருக்கும். பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்கும் இல்லையா? ட்ரை பண்ணுங்கள். இது குதிரவாளியில் மட்டும் இல்லை, வரகுலையும் அதே மாதிரி தான். அடுத்து உளுந்து வடை. எப்பயும் போல் 1 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நல்லா பந்து மாதிரி மாவு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா டீட்டெயில்டாக ஒரு நாள் தனியாக போஸ்ட் பண்ணுறேன், வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் வீடியோலேயோ இல்லை வ்ளாக்லேயோ பார்க்கலாம். தேங்க்யூ.